ஃபண்ட்லு நேர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேன் அண்ட் டேன். ஸோ பேன் நம்பருக்கும் டேன் நம்பருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பேன் எடுத்துக்கலாம். பேன் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் அலர்ட்டட் டு ஈச் டேக்ஸ் பேயர் பிஸ்னஸ் இண்டிவிஜுவல் அண்ட் மோர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரி செலுத்துபவரும் அவர் வந்து தனிப்பட்ட நபராக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து பேன் நம்பர் வந்து கம்பல்சரி. இது பார்த்தீங்கன்னா 10 டிஜிட் ஆல்பா நியூமரிக் நம்பர் இருக்கும். முதல் மூணு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லெட்டர்ஸ் வந்து ஆல்பாபெட்டில் ஏ டு ஜெட்டில் ரேண்டமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது எழுத்தாக வரக்கூடிய இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேராவோ அல்லது உங்களுடைய பிஸ்னஸுடைய நேமாவோ இருக்கும். நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேருனுடைய பீன் போட்டிருக்கும் அந்த இடத்துல. சரி, உங்கள் பேர் போட்டிருக்காது, இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா பீன் போட்டிருக்கும், கம்பெனியாக இருந்தீங்கன்னா சீன் போட்டிருக்கும், அசோசியேஷனாக இருந்தீங்கன்னா ஏன் போட்டிருக்கும், ஃபார்மாக இருந்ததுன்னா எஃப்னு போட்டிருக்கும், ஹெச்யூஎஃப்ஆ இருந்தீங்கன்னா ஹெச்னு போட்டிருக்கும், ட்ரஸ்ட்டாக இருந்ததுன்னா டீன் போட்டிருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நாலாவது லெட்டர். அடுத்தது அஞ்சில் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த அப்ளிகேன் ஷூர் நேம். அதாவது யார் வந்து இந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்க பேருனுடைய முதல் எழுத்து அங்கே இருக்கும். ஸோ அடுக்கிறது எடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலுங்கிறது ஒரு ரேண்டம் நம்பராக 1, 2, 3லேருந்து ஒரு ரேண்டம் நம்பராக வரும். சரிங்களா, 0001 to 4999999 அப்படிங்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் கடைசி எடுக்கிற எழுத்து வந்து ஆல்பாபெட்டிக் செக் டிஜிட். ஸோ இந்த பேன் கார்டில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கார்டு வந்து இண்டிவிஜுவல் பேன் கார்டா அல்லது கம்பெனி பேன் கார்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நாலாவது லெட்டர் மூலமாக. அஞ்சாவது லெட்டரில் அப்ளிகேஷன் யார் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேண்ட் யாரோ அவங்களுடைய பேருனுடைய முதல் எழுத்து வருதா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேன் கார்டு அப்படிங்கிறது இதுதான். இஷ்யூடு பை த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐடிடி அவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு வந்து வரி செலுத்தக்கூடிய அனைவருக்குமே முக்கியம். ஒரு நபர் தனிநபர் கண்டிப்பாக ஒரு தனிநபருக்கு ஒரே ஒரு பேன் கார்டு மட்டும்தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியன்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேன் கார்டு வச்சிருப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எப்படி நிறைய பேன் கார்டுன்னா ஒரு பிஸ்னஸ் மட்டும் தான் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கார்டு தான் இருக்கும். அதாவது இண்டிவிஜுவல் தனி கார்டு இருக்கும், பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் தனி கார்டு இருக்கும். ஒரே நபர் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணார் அப்படின்னா ஒவ்வொரு பிஸ்னஸும் வேறு வேறு நேமில் பண்ணார் அப்படின்னா ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் இருக்கக்கூடிய வேறு வேறு பேர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் தனித்தனி பேன் கார்டு வந்து அவர் வச்சிருக்கலாம். இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு தனியாக நடத்துகிறா அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கும் அவர் வந்து தனியாக பேன் கார்டு வச்சிருக்கலாம். ஸோ தனிநபருக்கு ஒரே ஒரு பேன் கார்டு தான். எத்தனை பிஸ்னஸ் பண்ணோம் அத்தனை பிஸ்னஸ்க்கு தனித்தனி பேன் கார்டு வேணும். ட்ரஸ்ட் நடத்தினாலும் அந்த ட்ரஸ்ட்டுக்கு தனியாக பேன் கார்டு தேவைப்படும். இதுதான் பேன் கார்டு பற்றியா ஓவராலான தகவல். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டேன் கார்டுக்குள்ளே போயிடலாம். டேன் கார்டு பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் டிடக்ஷன் அண்ட் கலெக்ஷன் அக்கௌண்ட் நம்பர் அலாட்டட் டு தோஸ் ஹூ ஆர் சப்போஸ் டு டிடக்ட் டேக்ஸ் அட் சோர்ஸ் ஆஃப் டிடிஎஸ் டிசிஎஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 டிஜிட் ஆல்பாபெட்டிக் நம்பர் தான். இப்போது ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க இந்த டேன் நம்பர் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. சேல்ஸ் டேக்ஸ் கட்டக்கூடியவங்க டேன் நம்பர் வச்சுருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி நம்பர்னு தனியாக இருக்குதுங்க, ஓகேங்களா. ஸோ அந்த ஜிஎஸ்டி நம்பரும் தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டேன் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு பிஎல்ஆர்னு இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா சிட்டி கூட குறிக்கும், இதுதான் வந்து பிஎல்ஆர். அதுக்கப்புறம் டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த நேம் ஆஃப் த கம்பெனி, என்ன கம்பெனியோ அல்லது என்ன நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸ் நேமுடைய ஃபஸ்ட் லெட்டர் வந்து அங்கே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5ங்கிறது ரேண்டம் நம்பர்ஸு, ஏங்கிறது பார்த்திங்கன்னா கடைசியில் மறுபடியும் ரேண்டம் ஆல்பாபெட்டிக் நம்பர். ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு பேன் கார்டு முக்கியம், பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு பேன் கார்டு முக்கியம், டேன் நம்பரும் முக்கியம். இது இல்லாமல் ஜிஎஸ்டியும் கம்பல்சரியாக தேவை. ஒர்க்கிங் பீப்புள் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கிங் பீப்புளுக்கு வந்து ஜிஎஸ்டி தேவையில்லை, பட் அவரே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு ஒரு சேல்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து கண்டிப்பாக ஜிஎஸ்டி நம்பர் தேவை. ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு சேல்ஸுமே பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஓவராலாக இந்த விஷயம். இதை வந்து யார் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா டேலி சொல்லித்தரக்கூடிய tallyeducation.com அப்படிங்கிறவங்க இதை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நம்மளே தொடர்ந்து எங்கள் பேன் கார்டுக்கும் டேன் கார்டுக்கான என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஜிஎஸ்டியும் ஒவ்வொரு வியாபாரம் பண்ணவங்களுக்கும் முக்கியம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதை பற்றி நான் ஃபீட்பேக் கமெண்ட்ஸை பற்றி பண்ணுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறது பற்றி பண்ணுங்கள். ஃபண்ட்லு ஒரு தொடர்ந்து நீங்கள் ஃபண்ட்லு இது உங்களுக்காக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.